ஆப்ரேட்டிங் க்ரௌன் வந்து ஒரு பேஷண்ட் வாயில் இருந்தால் மாட்டுறப்ப எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது பார்த்தேன். ஃப்ளாட் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் ஆக்சுவலாக, வென் வி ஹாவ் அ ஸ்க்ரூ ரீட்டிங் க்ரௌன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஹோல் ப்ரொசீஜர் மூலயமா தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது அந்த க்ரௌனை வந்து நம்ம இப்போ நான் வந்து பல்ல மாட்டுறேன், அந்த இம்ப்ளான்ட்ல மாட்டுறேன், அதை வந்து இனிஷியல் ஸ்டார்கிங் பண்ணுறேன். இனிஷியலாக அந்த சின்ன ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து கையால் எவ்வளோ மேக்ஸிமம் டார்க் பண்ண முடியுமோ அதை டார்க் பண்ணுறேன். அதுலேயே ஓரளவு உட்காந்துரும். ஆனால் அந்த டார்க்கிங் ஹேண்ட் டார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 newtons தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மெஷின் டார்க் பண்ணுவோம். இந்த மெஷின் டார்க்ன்றது இந்த ஒரு ராச்செட்டுன்ற ஒரு டிவைஸை வச்சு நம்ம டிபெண்டிங் ஆன் த இம்ப்ளான்ட் வந்து வி ஸ்க்ரூ இட் அப் டு 20 newtons. சிலர் 35 newtons வரைக்கும் டார்க் பண்ணுவாங்க. நான் ஐ பிலீவ் இன் டார்க்கிங் அப் டு 20 newtons. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20 newtons வரைக்கும் ஐ எம் டார்க்கிங். ஸோ தட் 20 newtons நம்ம கையை விட ஒரு டைட்டான ஒரு இதுக்கு போயிடும். ஸோ தட் அது அன்ஸ்க்ரூ ஆகும். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட் ஆக்சுவலாக. இதோட அந்த இம்ப்ளான்ட்டோட க்ரௌன் வந்து பல்லில் ஒரு நேச்சுரல் பல்லு மாதிரி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. இதை இந்த ஹோல், அந்த ஸ்க்ரூ ஆக்சஸ் ஹோல்ன்னு சொல்லுவோம். இந்த ஹோல் வழியாக தான் நம்ம ஃபியூச்சரில் நமக்கு எப்போ இம்ப்ளான்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அது வழியாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் வைக்கிறோம் எதுக்காகனா, ஸோ தட் அந்த சிமெண்ட் ஃபுல்லாக போய் அந்த ஸ்க்ரூ ஆக்சஸ் ஹோலை அடைக்காமல் இருக்கிறதுக்காகவும், ஒரு சின்ன லீவே ஸ்பேஸ், நாளைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் போச்சுன்னா அந்த ஸ்க்ரூ வந்து அன்ஸ்க்ரூ ஆகிறதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் அதுக்கு தேவை. அதுக்கு நம்ம காட்டன் வைக்கிறோம். அப்புறம் ஒரு காம்போசைட் மெட்டீரியல், ஆக்சுவலாக இது வந்து வாட் ஐ ஆம் யூஸிங் இயர் இஸ் அ ஃப்ளோவபிள் காம்போசைட்னு சொல்லுவோம். அதை நம்ம யூஸ் பண்ணி அந்த ஹோல், அது வந்து டூத் கலர்ட்லேயே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஹோலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரூ ஆக்சஸ் ஹோல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஆன் த கடிக்கிற பகுதி தான். ஸோ அதனால் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்ப யாருக்குமே வெளில தெரியாது. ஸோ ஒரு ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 minutes தான் எடுக்கும் ஒரு பல்லோட க்ரௌன், ஸ்க்ரூ ரீட்டன் க்ரௌனை மாட்டுறதுக்கு. இதே அளவு தான் டைம் தான் எடுக்கும் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த க்ரௌனை கழட்டுறதுக்கு. ஸோ இது நம்ம மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் லுக்கு, அந்த கம்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் அதுக்கேற்ற மாதிரியே மாடிஃபை ஆகி நமக்கு வர்றதுனால நமக்கு இது ஒரு ஒரு பர்ஃபெக்ட் மோட் ஆஃப் ரெஸ்டரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ரீட்டைன் க்ரௌன் தான்.